கைஸ் ஒரு மீன்பிடி ட்ரிப்புக்கு போன பிறகு அதுவும் வந்து சால்ட் வாட்டர் ரிட்டர்ன் வந்த பிறகு நம்ம ராட் அண்ட் ரீல கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டிய சில பல டிப்ஸை பத்தி தெரிஞ்சிடணுமா இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. ஹே கைஸ் வணக்கம், ஃபிஷ் வித் ஹனிஸோட புதிய பதிவுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாரமா கேட்டு ராட் அண்ட் ரீல் பேசிக்கா அதுவும் வந்து முக்கியமா சால்ட் வாட்டருக்கெல்லாம் ஃபிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ண போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் பதிவில் பார்ப்போம். ரொம்ப எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதுல பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பாக உபயோகமா இருக்கும். ஏன்னா வந்து நானும் பயன்படுத்தி நானும் வந்து பயம் நடந்துருக்கு. கூடவே ஒரு பிரீமியமான ப்ராடக்ட்டும் நான் இந்த பதிவில் நான் காமிச்சு தரேன். ரீல் மெயின்டைன் பண்ற நேரத்தில் வந்து கிரீஸ்ல பதிவை தொடர்ந்து பாருங்க. கைஸ் அப்போ ராடை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அலசு ஒரு தண்ணி வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்படி கூட தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த மாதிரி தண்ணியில் வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு லைட்டான சோப், இது வந்து முக்கியம் பார்த்துடுங்க, இந்த சந்திரிகா அந்த மாதிரி சொல்லிட்டு லைட்டான சோப்பாக இருக்கணும். ஹார்டான சோப் யூஸ் பண்ணக்கூடாது, லைட்டான சோப் வச்சு மொத்தம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்ருங்க. முக்கியமாக இந்த கண் பகுதிகளில் எல்லாத்துலேயும் வந்து நல்லா தேய்ச்சி விடணும். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு கூட எடுத்துவிடுங்க. அது ப்ரெஷ் எல்லாம் ஃபேன்சி தான், கை வச்சே போதும். நீட்டாக கழுவி எடுத்தாப்போ பக்காவாக இருந்து. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கண் இடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு படிகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, அது நீட்டாக க்ளீன் ஆகிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சால்ட் வாட்டர் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக இப்படி க்ளீன் பண்ணி வைக்கணும். நான் வெறுமனே ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் தான் கழுவிட்டு இருந்தேன், அப்படி கழுவின பிறகு வந்து துரும்பு பிடிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி வந்து சோப்பு போட்டு பண்ணதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. இதை க்ளீனு ஆச்சு. உப்பு படிக்கும் கண்டிப்பாக வரத்தான் செய்யும், நம்ம என்ன தான் பண்ணாலும், பட் இருந்தாலும் குறைவு. இதுக்கப்புறம் என்னென்னா நீட்டாக தொடச்சிருங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எதாவது கிடச்சுன்னா நீட்டாக தொடச்சிருங்க. ஆக்சுவலி நான் இதோட முடிச்சுக்கிடுவேன், பட் இப்போ வந்து நான் நெட்டில் படித்தது வேறு பதிவுகளில் வந்து பார்த்ததில்ல இன்னொரு ஸ்டெப்பு கூட நீங்கள் பண்ணீங்கன்னா சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்லின் வந்து நல்ல ஒரு கோட்டிங், தின் ஃபிலிம் கோட்டிங் மாதிரி கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விஸ்கோசிட்டியும் கிடையாது, விஸ்கோசிட்டினா வந்து பெரிய கடினத்தன்மையும் கிடையாது, நம்ம இதுக்கெல்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா மொத்த எல்லா ஏரியாலையும் ஒரு லேயர் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு ஃபிலிம் மாதிரி ஒரு கோட் கிடைக்கும். இது தண்ணியில் கழுவிட்டு சோப் போட்டு கழுவிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வேஸ்லின் போட்டு யூஸ் பண்ணி வைங்க. ராட் அண்ட் ரீல் வந்து லோக்கல் கைடாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு. சரி, ராடை பார்த்துட்டோம், ரீல் எப்படி? ரீல் கொஞ்சம் கூட காம்ப்ளிகேட்டட். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னா ட்ராகை ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. எந்த காரணம் வச்சாலும் ட்ராகை டைட் பண்ணாமல் ரீலை வாஷ் பண்ணவும் எதுவும் பண்ணக்கூடாது. உள்ளே உப்பு வந்து ஜாஸ்தியாக போயிடும். நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுற பேசிக்கான ரீல் யூஸ் பண்ணுவோம், பெரிய சீலிங்லாம் இருக்காது. அதனால் வந்து ட்ராகை ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு ஒரு ஆங்கிளில் வச்சு நல்லா இது பண்ணணும். எந்த காரணம் வச்சால் தண்ணி கீழேருந்து மேலே போகக்கூடாது, மேலேருந்து கீழே விழணும். எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி தண்ணியை நல்லா லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி ரீலை ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றி விட்டுருக்கேன். முக்கியமாக என்னென்னா இந்த இதில் தண்ணி பட காரணம் என்னென்னா நம்ம பிரைடு வந்து நிறைய உப்பு படிஞ்சிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்ச நேரம் பட்ட உடனே வந்து பிரைடில் அவ்வளோ உப்புலாம் போயிடும். எடுத்துகிட்டு திரும்ப இந்த மாதிரி சுற்றி விட்டுடுங்க, அப்போ தேவையில்லாத நீரெல்லாம் வெளியே போயிடும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகை டைட்லேயே இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த ட்ராகை ஓப்பன் பண்ணக்கூடாது. வெளி பகுதிகளை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பேப்பரோ டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி வச்சு நல்லா தொடச்சிட்டு ஒரு நாளாவது காய வைங்க. காய வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கிரீஸ் அந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள்லாம் போடணும். நார்மலாக நான் ஃபிஷிங் பண்ண போகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த ப்ரொசீஜரோட நிப்பாட்டிக்கிடுவேன். பட் இதில் ஆயில் போடணும், அதான் முக்கியமான விஷயம். அங்கே தான் வந்து நம்மளுடைய ப்ரீமியம் ப்ராடக்ட் வருது. அதை பற்றி ஒரு டீடைல் சொல்கிறேன். முக்கியமான பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க 24 மணி நேரம் ட்ராக் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி விடணும். இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, நேரம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி விடணும். இல்லாத பட்சத்தில் இந்த ட்ராகுள்ளே வந்து கார்பன் வாஷஸ்லாம் இருக்கும், காலப்போக்கில் டேமேஜ் ஆகி போக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஹை டைட் ப்ரெஷர் கொண்டு மறந்துடக்கூடாது. ஒரு நாள் கழிச்சு கண்டிப்பாக ட்ராக் ஓப்பன் பண்ணி விடணும். கேஸ் அப்படி நான் சொன்ன ப்ரீமியமான ப்ராடக்ட் டியூத்லான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஒரு மூணு வகையான கிரீஸ் இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ரூபாய்க்கு மேலே. அதான் நம்ம கேபிடல் அவுட்ஹவுஸில் நான் ஃபஸ்ட்டு இது பேசினதுல சொன்னேன், ப்ரோ என்னுடைய வியூவர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா 1500 ரூபாய்க்குள்ளே ரீல் வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட போயிட்டு வந்து இந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட்டை காமிச்ச இது பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் தான் இதை பற்றி ஸ்டடி பண்ணி பார்த்து யாருக்கு இது யூஸ்ஃபுல். கைஸ் அப்போ நீங்கள் ஒரு 1500 ரூபா அப்போ தான் தொடங்குறீங்க, 2000 ரூபா உள்ள ரீல் இருக்குன்னா 2000 ரூபா ரீல் வாங்கிட்டு இந்த மாதிரி கிரீஸ் வாங்கல பயனே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு பெஸ்ட் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம் மிஷினோட ஆயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், அது பக்கா எஃபெக்டிவாக இருக்கும், ஓரளவுக்கு உங்கள் ரீல் நல்லாயிருக்கும். பட் 1000 ரூபாய்க்கு மேலே ரீல் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிராண்ட் தான் நான் வாங்கன்னு சொல்லலை, நீங்கள் மற்றபடி ஒரு ப்ரீமியம் பிராண்டில் இருக்கலாம். ப்ராப்பர் ஸ்பின்னிங் ரீலுக்குள்ள கிரீஸாக இருக்க ஆயில் வாங்க. ஏன் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் உள்ள எந்த பிராண்டுமே வந்து ஒழுங்காக சர்வீஸே தரமாட்டாங்க, பொருளை வித்தமாக ஓடணமாக இருப்பாங்க. சிலவங்க வந்து வாரண்டி தராங்க, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல். 5000 ரூபாய்க்கு ஒரு ரீல் வாங்குறீங்க, அதை சர்வீஸ் பண்ண போனீங்கன்னா 3000 ரூபா 3500 ரூபா. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி உள்ள ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம ரீலோட லைஃபை, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் சர்வீஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ரீலோட லைஃபை ரொம்பவே கூட்ட முடியும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்க கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், விஸ்கசிட்டி கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்பின்னிங் ரீலில் இருக்க
கிரீஸ் வந்து நல்ல லைட்டாக கடினத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேப்டலில் பேசுகிற நேரத்தில் இந்த ப்ராடக்ட் காமிச்சோன்னு என்ன ப்ரோ ரொம்ப ஓவர் வேலையாக இருக்குது, எனக்குமே வந்து தான் இந்த ப்ராடக்ட்டுங்க இல்லை, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான கிரீஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா பியரிங்க்கு ஒரு கிரீஸ், ட்ராக் வாஷஸ்க்கெல்லாம் ஒரு கிரீஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கியருக்குள்ள கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸ் இருக்குது. கூட வந்து ரீல் அந்த லூப்ரிகேட்டிங் ஆயில், இந்த ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த பைட் காஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க. எஸ்எஃப் நம்ம அந்த டியூத்லான் பாக்ஸ் பண்ணிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீலுக்கு வந்து எப்படி கிரீசிங் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதை கூட சேர்ந்து வந்து நம்ம படிப்போம். பேக்கிங் ஒழுங்காக எல்லாம் இருந்துருமா இல்லை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் ட்ராக் கிரீஸ்னு சொல்லிட்டு ரீலோட ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பூல் பகுதியில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் கார்பன் கார்பனாக இருக்கலாம், இல்லைனா விலை குறைஞ்ச மாடலில் ஃபெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்க்கு தான் வந்து நீங்கள் அந்த ட்ராகை டைட் பண்ணி வச்சு மீனை இழுக்க நேரத்தில் வந்து ஸ்பூலை வந்து சுத்த விடாமல் டைட்டாக பிடிச்சி வச்சிருக்கு. அது ரொம்ப முக்கியமான, அதுக்குள்ளே தனி கிரீஸ் ஒன்று வச்சிருக்காங்க பவர் ட்ராக் கிரீஸ்னு சொல்லிட்டு. இது வந்து ரீலோட கியர், இந்த இடத்த ஓப்பன் பண்ணி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி கியர் இருக்கும். கியர் அப்படின்னா நம்ம கார் பைக்கில் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கியர், அந்த கியரை வந்து நம்ம புஷ் பண்ணி விட்டா கியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் சுத்துறதுக்கு அந்த கியர் தான் வந்து மெயினான காரணம். அந்த கியரை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள கிரீஸ், இன்னொரு வகையான கிரீஸ் கொடுத்துருக்காங்க செமி ஃப்ளூயிட் கிரீஸ்னு சொல்லிட்டு. இந்த கிரீஸ் வந்து பெர்ஃபெக்டாக என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நிஜமா எனக்கு தெரியாது, நான் இன்னும் கற்றுட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரீல் ஆயில் பொருள் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கிரீஸை விடையும் பார்த்தீங்கன்னா ரீல் ஆயில் வந்து நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயம். பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம நார்மலாக மெயின்டைன் பண்ணுமோ ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள். அது வெயிட் காஸ்ட் ரீல் யூஸ் பண்ணுற நேரத்தில் ரொம்ப இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னோட கொடுத்துருக்காங்க, அப்போ நமக்கு இந்த இது கிரீஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த முனப்பகுதி வச்சு நம்ம தேவைக்கு போட்டால் போதும், அதை நீங்கள் மேலே பார்ப்பீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் சர்வீஸுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப மஸ்ட். இதுதான் யூஸ் பண்ணுன்னு சொல்ல நான் தான் திரும்ப சொல்கிறேன். ஒரு 5000 ரூபாய்க்கு கீழே உள்ள பொருள் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்விமிங் மிஷின் ஆயில் வச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும் ரீல், கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி வச்சால் அந்த லைஃப் இருக்கும். முக்கியமாக சால்ட் வாட்டர் போயிட்டு வந்தீங்கன்னா அப்பப்பையாச்சும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்குள்ள லைஃப் அவ்வளவு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீல் நம்ம பேசிக்காக சர்வீஸ் பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர், இந்த ரோலர் இது வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வெளியே வரும். அதிகமாக சால்ட் வாட்டர் ஈஸியாக உள்ளே போந்துகிட முடியும் அப்படின்னா இந்த இடம் தான். ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா லோ எண்ட் மாடலில் ஒரு வாஷர் இருக்கும், மற்றதில் பார்த்தீங்கன்னா பியரிங் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டான செட்டப், டக்குன்னு ஓப்பன் பண்ணிடாதீங்க, உள்ள ஸ்ப்ரிங் எல்லாம் இருக்கும் பறந்து வெளியே போயிடுவேன். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ஓப்பன் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே என்னத்தை ஓப்பன் பண்ணி வந்து விடுதுன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பேசிக்காக இதை சர்வீஸ் பண்ணணும்னா இந்த பகுதியை பொறுத்தவரை இதுதான் வந்து சர்வீஸில் முக்கியமான இது. இதில் ஒரு சொட்டு இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு சொட்டு தான் எனதெல்லாம் வெள்ளை கூட்டின பொருள் ஒரே சொட்டு ஆயில் விட்டுட்டு ரப்பர் பேண்ட் பெஸ்ட்டு. நான் இப்போ கையில் கைவசம் ரப்பர் பேண்ட் இல்லாதனால நூலை காமிக்கேன். இந்த மாதிரி இழுத்து விட்டீங்கன்னா இது வந்து சுத்தணும், ஆயில் வந்து உள்ளே போயிடும். பேசிக்கான ரோலர் பேரிங்கில் தான் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சவுண்ட் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ வீல் சுத்துற நேரத்தில் ஒரு கீச் 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 கீச்னு சவுண்ட் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு வரது இந்த இடத்துல தான். இதை வந்து கண்டிப்பாக ஒரு சொட்டு ஆயில் விட்டு சர்வீஸ் பண்ணி வைக்கணும். எகைன் நான் சர்வீஸ் பற்றி சொல்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்வீஸ்ன்னு சொல்லி தரல, ஏன்னா டு பி வெரி ஃப்ராங்க் நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாது. நான் பண்ணுறது என்னன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இல்லை எல்லாம் தண்ணி எல்லாம் இருக்குன்னு, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சிருந்ததுனால தான் தண்ணி இதில் இருக்குது. மற்றபடி தண்ணி இருக்காது. இந்த மாதிரி ஏரியாவில் இருக்க ரீஸ் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோதான் மெயினாக நான் பண்ணுறது. இந்த பகுதியை வந்து நல்லா இதில் இருக்க வேஸ்ட் கிரீஸை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துரும். இந்த டியூத்லானோட ரீல் கியர் கிரீஸை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீல் கியரோட பக்கத்தில் இருக்கனால ஏன் அண்ட் எகேன் சொல்கிறேன், இதெல்லாம் பேசிக்கான சர்வீஸ் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக சொல்லி தருவாங்க, எனக்கு அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, பயமும் ஜாஸ்தி அப்படி பண்ணுறது. இந்த கிரீஸை எடுத்துகிட்டு இந்த பார்த்திங்களா இந்த ஷாஃப்டில் எல்லாத்துலேயும் நைச்சுன்னு வச்சுட்டு ரொம்ப கம்மியாக போடுங்க. எகேன் பார்த்தீங்கன்னா பயங்கர விலையான பொருள், கவனமாக யூஸ் பண்ணணும். வச்சுட்டு நீங்கள் நான் இந்த கியர் இந்த கிரீஸ் இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த கிரீஸ் மெது மெதுவாக அப்படியே உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு உள்ள மூவிங் பார்ட்ஸ் கூட நே மெதுவாக பட்டுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது மாதிரி பண்ணீங்கன்னா பேசிக் சர்வீஸ் பண்ணுற நேரத்தில் இது ரொம்ப பயனுள்ள இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த கேப்பில் ஒரு சொட்டு ஒரே சொட்டு தான், அதுக்கு மேலே விட்டுறாதீங்கோ. இல்லாமல் வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணி இது பண்ணுறது, அதனால் இதை வந்து இது பண்ணி வச்சிங்கன்னா அதுக்குள்ளே உள்ள பாட்டில் எல்லாம் ஆயில் அழகாக போய் சேர்ந்துடும். இது நான் பண்ணுறது பேசிக்காக நான் சர்வீஸ் பண்ணாலும் இது நான் பண்ணுறது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஸ்க்ரூ தெரியுதோ எங்கெங்கெல்லாம் ஜாயின் தெரியும் இந்த இடங்கள்லாம் ஒரு சொட்டு ரீல் ஆயில் விட்டால் நல்லது. எகே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி உள்ள ஸ்க்ரூ பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் ரீல் ஆயில் விடணும்னு கூட இல்லை, வெரி வெல் விலை கூடின ரீல் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து எங்கள் பாட்டில் ஒரு சொட்டு கூட வேணாம், கொஞ்சோல் அப்படி விட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு சர்வீஸ் இது பண்ணியாச்சு. நீங்கள் வந்து சால்ட் வாட்டரில் கொண்டு போய் ஓரளவுக்கு அப்யூஸ் பண்ணதுக்கு ஓரளவுக்கு உங்கள் ரீலை நீங்கள் சர்வீஸ் பண்ண மாதிரி தான். பெரிய குட்டி ராட் அண்ட் ரீல் வந்து பேசிக் சர்வீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எகைன் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயம். ஏன்னா சேஸ் கைஸ்
தொடர்ந்து ஒரு நல்ல ஃபிஷிங் வீடியோ, செம்மையான ஃபிஷிங் வீடியோ வர வெள்ளிக்கிழமை இருக்குது. செம்ம ஃபிஷிங் வீடியோனா ட்ரோன் ஷாட் இருக்குது, அப்படி பயங்கரமாக நம்மளை சினிமேட்டிக்காக இருக்குது. ஒரு கேட்ச் அண்ட் குக் இருக்குது, அவுட்டோர் குக்கிங் இருக்குது, பாக்கியா கரில் குக்கிங் இப்படின்னு செம்மையான வீடியோ இருக்குது. அந்த பதிவுக்காக தொடர்ந்து காத்துருங்க. சியர்ஸ் கைஸ், தொடர்ந்து சந்திக்கிறேன்.